வணக்கம். போன அப்புறம் என்ன அர்த்தம்? கல்வியில் சிறந்த பெண்கள் இயல் 5 2 பகுதியில் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றி பார்த்தோம். அதில் 2 கொஸ்டின் ஆன்சர் அறிவிப்பித்தேன். சங்ககால பெண்பார் புலவர்கள், அது ஒரு 4 மார்க் கொஸ்டின். மருத்துவர் முத்துலட்சுமி, அது ஒரு 4 மார்க் கொஸ்டின். 2 கொஸ்டின் அறிவிப்பித்தேன், ரெண்டும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். அடுத்தது இனி நம்ம பார்க்க வேண்டிய பகுதி வந்து பேஜ் நம்பர் 127, பக்கம் 127 இந்த எண் எடுக்கணும். அதுவரை அதுக்கு முன்னே வரை நான் முடிச்சிருந்தேன் போன வகுப்பில். இப்போது இனி பக்கம் 127 எடுக்கணும். அதுக்கு முன்னால் பெண்களுடைய கல்விக்கு, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு குரல் கொடுத்தவங்க பெரியார், பாரதியார், பாரதிதாசன், அடுத்த முத்துலட்சுமி, இவங்க எல்லாம் அவ்வையார், ஒக்கூர் மாசத்தையார், இப்படி நிறைய பேர் பெண் முன்னேற்றத்திற்கு குரல் கொடுத்தாங்க. அடுத்தது பெண் பார்ப்புள்ளவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்தது பார்க்க போகிறோம், அரசாங்கம் நம்ம பெண் கல்விக்காக என்னெல்லாம் செய்து, அரசாங்கம் பெண் கல்விக்காக என்ன செய்து என்பதை பற்றி நம்ம இனி பார்க்க போகிறோம். குழுவினர் பேஜ் நம்பர் 127 எடுங்க. குழுவினர் முதல்ல ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, அதிலேருந்து இனி எடுக்கணும். இவ்வளவு செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்தது என்பதையே கேட்க மறந்து விட்டோம் அண்ணே. இவ்வளவு பெண் கல்விக்காக, பெண் முன்னேற்றத்திற்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க. அந்த காலத்திலேயே சங்க காலத்தில் பெண்கள் படித்திருந்தாங்க, இடைப்பட்ட காலத்தில் பெண்கள் படிக்கவில்லை, இப்போ பெண்கள் படிக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் நம்ம அரசாங்கம் பெண் கல்விக்காக என்னெல்லாம் செய்யுது, என்னென்ன செய்தது அப்படி என்பதை நாங்கள் கேட்க மறந்துட்டோன்னு குழுவில் உள்ளவங்க சொல்லாங்க. இது வில்லுபட்டா இருக்கனா குழு தலைவரும் குழுவினருமா சேர்ந்து பாடக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். இனி குழுத்தலைவர் சொல்கிறார், பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி. பெண் கல்விக்கு, கல்வியுடைய மேம்பாட்டிற்கு, முன்னேற்றத்திற்கு தற்போதைய அரசு மட்டும் இல்லை, அந்த ஆங்கில அரசும் சட்டங்கள் போட்டது தம்பி அப்படின்னு குழுத்தலைவர் சொல்கிறார். உடனே குழுவினர் என்ன சொல்லாங்கன்னா, என்னென்ன சொல்கிறீங்க, நம்ப முடியலை, ஆங்கில அரசு சட்டம் போட்டதா, புரியும்படி சொல்லுங்கள். என்னென்ன சொல்கிறீங்க, நம்ப முடியலை ஆங்கில அரசு, என்னது அந்த காலத்து சங்க காலத்தில் பெண்கள் கல்வி பெற்றாங்க, அடுத்தது இடைப்பட்ட காலத்தில் பெண்கள் கல்வி பெறலை, என்னது அடு புதும் பெண்ணுக்கு படிப்பதற்கென எனது வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சாங்க, அது இந்த ஆங்கில அரசு இருந்த காலம் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு நம்ப முடியலை, புரியும்படி சொல்லுங்கள், ஆங்கில அரசு சட்டம் போட்டதா அப்படின்னு குழுவினரெல்லாம் கேட்காங்க. உன்னை குழுத்தலைவர் சொல்லார், தம்பி 1882 ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அண்டர்லைன் பண்ணுங்கள், ஹண்டர் குழு எந்த ஆண்டு? 1882. 9 கொஸ்டினில் கேட்பாங்க. 1882 ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த முதல் குழு எதுன்னு கேட்டால் ஹண்டர் குழு. பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? ஹண்டர் குழு. எந்த ஆண்டு? 1882. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இணையர் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. பெண்களுக்கான பள்ளியை யார் தொடங்கினாங்க? ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே, இந்த ரெண்டு பேர் இணையர், ரெண்டு இரட்டையர்கள் என்ன செய்தாங்க, முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. எங்கே தொடங்கினாங்க? மராட்டிய மாநிலத்தில் எங்கே தொடங்கினாங்க? மராட்டிய மாநிலத்தில் தொடங்கினாங்க. அடுத்த இந்த 9 கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இது முதன் முதல்ல பெண்களுக்கான கல்வி பள்ளியே தொடங்கினாங்க. அது எந்த மாநிலம் கேட்டால் மராட்டிய மாநிலம். குழுவினர், இது புதிய செய்தியாக இருக்கே. உடனே குழுவினர், ஆமாம் இது புதிய செய்தியாக இருக்கே அப்படின்னு குழுத்தலைவர் சொல்லார். அதன் பிறகு பெண்கள் கல்வி பயில பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சு. பெண்கள் கல்வி பெறணும், சின்ன 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை அப்படி படிப்பு நடந்தது, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி, அடுத்து அதுக்கு மேலே போகிறதுக்கு உயர்கல்வி, பல உயர்கல்வி நிறுவனங்களை என்னச்சது அரசு தொடங்குச்சது. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு படிக்க பள்ளியை தொடங்கினாங்க, அதுக்கடுத்தது மேல் படிப்புக்கு உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்கிச்சு. அரசு உருவாக்கியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது ஆங்கில அரசு. இப்போ குழுவினர் ஒன்று கேட்காங்க, ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க சரி, விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்காக என்ன செய்தன அண்ணே? ஆங்கில அரசு செய்ததுன்னு சொன்னாங்க. அடுத்தது ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க சரி, விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்காக என்ன செய்தன அண்ணே?
அப்படின் அந்த ஆங்கில அரசு செய்தது சொல்லிட்டீங்க, இனி நம்ம மத்திய மாநில அரசு என்ன செய்ததுன்னு சொல்லுங்க அண்ணே. உனக்குழு தலைவர், அதை சொல்லாமல் விடுவேனா தம்பி, கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலை ஓங்கும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள். பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கட்டாயம் பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் முழங்கியது. கற்பதனாலே நம் நாட்டின் நிலை ஓங்கும். எனது பெண்களுக்கு ஒரு பெண்ணு வீட்டில் படிச்சுட்டா அனைவரும் படித்ததற்கு சமம். ஒரு பெண்ணு படிச்சுட்டேன்றது வீட்டில் எல்லாரும் படித்ததற்கு சமையானா அவள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. அப்போ நாட்டின் வீடு உயரும், எனது சமுதாயம் உயரும், நாடும் உயரும், நிலை ஓங்கும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள். பெண்கள் என்ன செய்தாங்க, பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். பெண்களும் படித்து நல்ல உயர்ந்த பதவிகளிலும் உயர்வாகவும் இருந்தார்கள். உன்ன குழுவின் நமது தமிழக அரசு நல்ல திட்டங்களையே தந்திருக்குது அண்ணே. நமது தமிழக அரசு நல்ல திட்டங்களை தான் தந்திருக்குது அப்படின்னு குழு தலைவர்கள் குழுவினரெல்லாம் சொன்னாங்க. குழுவினர் சொன்னாங்க. உன்ன குழு தலைவர், ஆமாம், அரசு திட்டங்கள் மட்டுமல்ல தனி மனித பங்களிப்பும் இருக்கு தம்பி. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக ஒருத்தர் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னால் ஆங்கில அரசு செய்தது, அதுக்கு அடுத்தது மத்திய மாநில அரசுகள் செய்தது. அதில் அந்த அரசுகள் மட்டுமல்ல தனி மனித பங்களிப்பும், தனி மனிதராக இருந்தும் கூட பெண் கல்விக்கும் அந்த கல்வி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு கல்வி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக ஒருத்தர் இருந்திருக்காரு. அரசாங்கத்தில் ஒரு தனி மனிதன் இருந்திருக்காரு. உடக்குழுவினர், அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் யார் அண்ணே, அப்படிப்பட்டவர் யார் அண்ணே அப்படின்னு கேட்காங்க குழுவினர். உன்ன குழு தலைவர் சொல்லாரு, 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அவர்தான் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. உன்பேட கண்டலன் பண்ணிங்க, 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அவர்தான் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. எனது குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி 80,000 குழந்தைகளுக்கு கல்வி பெற உதவியர் யார், கைலாஷ் சத்யார்த்தி. எந்த ஆண்டு அவர் எந்த ஆண்டு நோபல் பரிசு வாங்கினார், 2014 அண்டர்லைன் பண்ணிங்க. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்த ஒருத்தர் யார், கைலாஷ் சத்யார்த்தி. அவர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. உன்ன குழுவினர், எவ்வளவோ செய்திகளை இன்னைக்கு சொன்னீங்க, இன்னும் ஏதாவது எவ்வளவோ செய்திங்க இதுவரை நாங்கள் கேட்டோம், இனி ஏதாவது செய்தி இருக்குதா அப்படின்னு கேட்காங்க குழுவினர். உன குழு தலைவர், ஏன் தம்பி இழுக்கிற, சொல்கிறேன் கேளு. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா? என் தம்பி இழுக்கிற, சொல்கிறேன் கேளு. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி பெண்கள் கல்வி பெறணும், பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு அந்த அவங்களுடைய அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமியார் மலாலா நோபல் பரிசு. அதுக்காக அவங்க என்ன பரிசு பெற்றாங்க, நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா? குழு, ஆமண்ணே, நான் கூட கேள்விப்பட்டேன். குழுத்தல், இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லு பாட்டால் என்ன தெரிஞ்சுக்கிட்ட தம்பி, மக்களுக்கு சுருக்கமாக சொல். என்ன தெரிஞ்சுக்கிட்ட தம்பி, சுருக்கமாக சொல். இப்போ ஒன்பதுக்கு கேட்கலாம், இந்த பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக நோபல் பரிசு பெற்றவங்க யார், மலாலா. இந்த மலாலா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்க பாகிஸ்தான்லேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் பெண் வந்து இவங்க இந்த போராட்டத்தில் இறங்கும் போது அவங்களோட வயது எத்தனைன்னா 12. மலாலாவுடைய வயது இந்த பாகிஸ்தானில் பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி போராடிய அதற்காக நோபல் பரிசு பெற்றவங்க மலாலா. அவங்க அந்த போராட்ட களத்தில் இறங்கும் போது சிறுமியாக்கும், அவளுக்கு வயது 12. இப்போது இதை இந்த இது இவ்வளோ நேரம் என்னுடைய வில்லு பாட்டால் என்ன தெரிஞ்சுக்கிட்ட தம்பி, மக்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னு குழு தலைவர் கேட்க என்னை குழுவினர் என்ன சொன்னாங்க பாருங்கள். பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும். பெண்கள் படிக்கணும், அப்போ நாட்டினுடைய கண்கள் திறக்கும். இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும். நிறைய படிக்கணும், இன்னும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், அப்போ உயர்வு பெறுவாங்க. ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்னும் அறிவு வளரணும். ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்னும் அறிவு வளரணும். ஒரு சில குடும்பத்தில் என்ன செய்வாங்க, ஆண்களை படிக்க வைப்பாங்க, பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் சரி என்ற அறிவு வளரணும்.
அன்பினாலே அகிலம் பூக்கும் உண்மை புரியணும். அன்பினால் தான் அகிலம் உலகம் பூக்கும் உண்மை புரியணும். பெண்கள் படிக்கணும் என்ற உண்மை உலக மக்களுக்கு புரியணும். உன்ன குழுத்தலைவர் பரவாயில்லை, நல்லாவே புரிஞ்சிக்கிட்ட தம்பி. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வாராங்க. உயர்நிலை கல்வி கற்று எல்லா துறைகளிலும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க. இன்னைக்கு இவ்வளோ போராட்டங்கள், பெரியாரும் பாரதியார் பாரதிதாசன் நிறைய வந்தது, முத்துலட்சுமி, இப்படி நிறைய பேர் போராடி தான் இன்றைக்கி பெண்கள் என்ன செய்ய கல்வி கற்க வராங்க, மேல் படிப்பு படிக்காங்க, நிறைய இடத்துக்கு சென்று என்னது நிறைய பதவிகளில் இருக்காங்க. இன்றைக்கே அவ்வளோ முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. இவ்வளோ போராட்டத்தை பிறகு தான் இந்த முன்னேற்றம் அடைந்திருக்குது அப்படின்னு குழுத்தலைவர் சொல்லார். உன்ன குழுவினர் அடடே, இது எவ்வளோ பெரிய செய்தி அண்ணே. என்னண்ணே நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்ததால் நேரம் போனதே தெரியலை. நானே இதை நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்கு பெண் கல்வியினுடைய அவசியத்தை பற்றி இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்க, அதனால் எங்களுக்கு நேரம் போனதே தெரியலான்னு குழுவினரெல்லாம் சொன்னாங்க. உன்னை குழுத்தலைவர் சரி சரி அப்படின்னா மங்களம் பாடுவேன், அப்படின்னா இனி முடிச்சுடுவோம், இவ்வளோ நேரம் போனதே தெரியலை, அதனால் சரி இனி முடிச்சுடுவோம், மங்களம் பாடிடுவோம். அனைவரும் சேர்ந்து பாடுவாங்க. வாழியவே பெண்மை, வாழியவே வளமான பெண்கள்வே, வாழியவே சமத்துவம், வாழியவே புவி வளம் பெறவே புதிய உலகம் நலம் பெறவே. வாழியவே பெண்மை, வாழியவே வளமான பெண்கல்வி, வாழியவே சமத்துவம், வாழியவே புவி வளம் பெறவே புதிய உலகம் நலம் பெறவே. வாழியவே பெண்மை, வாழியவே என எல்லாரும் சேர்ந்து பாடி முடித்தாங்க. இனி நம்ம இனி ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 127 எடுங்க. அதில் பெண்மை உயர்வு, பண்டித ரமாபாய், 127 எடுங்க, பண்டித ரமாபாய். இனி ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிறதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு, இதெல்லாம் ஒரு நெடுவினா க்வெஸ்சனுக்கு வருது, அதனால் இதெல்லாம் பாருங்கள். பண்டித ரமாபாய் பிறப்பு 1858, இறப்பு 1922. இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். சமூக தன்னார்வல், சமூகத்துக்காக முன்னால் வந்து என்ன செய்வாங்க, உதவி செய்தவங்க. தடைகளை மீறி, பெண்கள் படிக்கக்கூடாது என்று தடை இருந்தது, அந்த தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். தமிழ் பண்டிட்னு சொல்லுவாங்க, அதே போல் தமிழ் பண்டிட்டு படித்து பண்டிதராக தமிழ் கல்வியில் முன்னேறியவர். தமிழில் மொத்தத்துக்கு படித்து நல்ல முன்னேறியவர். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர், பெண்கள் வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய உயர்வுக்கு துணை நின்றவர் யாது, இந்த பண்டித ரமாபாய். அடுத்தது கீழே வாங்க. பெண்மை துணிவு, மூவலூர் ராமாமிர்தம் 1883 பிறந்திருக்காங்க, 1962 இறந்திருக்காங்க. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, சமூகத்தில் நின்று போராடியவர்கள், சிறந்த எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். திராவிட இயக்கம் அந்த காலத்திலேருந்து அந்த இயக்கத்தில் அரசியல் செயல்பாட்டாளராக இருந்திருக்காங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. ராமாமிர்தம் பெயரில் வழங்கி வருது. 8ஆம் வகுப்பு வரை படித்த, இப்போ 12 வரை படித்தவங்களுக்கு, காலேஜ் படித்தவங்களுக்கு தனித்தனியாக திருமண உதவித்தொகை இருக்குது. அதே போல் அந்த காலத்தில் 8ஆம் வகுப்பு வரை படித்தவங்களுக்கு ராமாமிர்தம் அவங்க பேரில் திருமண உதவித்தொகை கொடுத்துருக்காங்க, வழங்கி வருகிறது. இப்போவும் இருக்குது ஒரு சில இடங்களில். அடுத்தது ஐடாஸ் சோஃபியாஸ் கட்டர் இவங்க 1870 பிறந்து 1960 இறந்துருக்காங்க. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். பெண்கள் படிக்கவே கூடாது என்ற நிலையிலிருந்து அதுக்கப்புறம் அதுவும் படித்து மருத்துவராவதே மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவம் படித்து தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி இலவசமாக வேலூரில் மருத்துவம் செய்தவங்க. பெண்கள் படிக்கக்கூடாது என்ற நிலையில் இருந்தபோதும் படித்து மருத்துவ ஆகக்கூடாது என்று மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராக படித்து தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி என்ன செய்தது இலவசமாக மருத்துவம் செய்தார் எங்கள் வேலூரில். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. பெண்மை அறிவு, சாவித்திரிபாய் பூலே,
சாவித்ரி பாய் போலே. இவங்க 1831 பிறந்து 1897 இறந்திருக்காங்க. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சாவித்ரி பாய் போலே. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் போலே. 1848 தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்காங்க. 1848 இதெல்லாம் முக்கியமான ஒன்பாடுக்கு வரும், படிச்சிடுங்க. அதுக்கு அடுத்தது யார் இவர்? பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களுக்கு கல்வி வேண்டும், பாகிஸ்தானில் பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்படாத நிலையில் பெண்களுக்கு கல்வி வேண்டும் சொல்லி முழக்கமிட்டவர் யாருன்னு சொன்னால் இந்த மலாலா. அவங்க பெண் போராட்டத்து களத்தில் இறங்கும் போது அவருடைய வயது எனது 12. அவருடைய வயது எத்தனை? 12. இவருக்கு என்ன கிடச்சி? நோபல் பரிசும் கிடச்சிது அதுக்காக. இனி அடுத்து தெரிந்து தெளிவோம். இந்த பக்கத்து வாங்க, தெரிந்து தெளிவோம். தெரிந்து தெளிவோம்ல, பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. ஒன்பாடு கொஸ்டினில் கேட்கலாம், மிக மிக முக்கியமானது. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. அண்டர்லைன் பண்ணுங்க, ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது காண்க. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவி, கல்விக்கும் கொடுக்காங்க திருமணத்துக்கும் உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. அது தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் இவங்க நீலாம்பிகை அம்மையார் 1903 பிறந்து 1943 இறந்திருக்காங்க. மறைமலை அடிகளின் மகள் ஆவார். முக்கியமான கொஸ்டின், மறைமலை அடிகளின் மகள் ஆவார். தந்தையை போலே தனித்தமிழ் பெற்றுடையவர். தமிழ் ஆர்வலர் தந்தை எப்படி தமிழில் சிறந்து விளங்கினாரோ அதே போல் மகளும் தனித்தமிழில் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை வடநூல் தமிழ் அகர வரிசை, வடசொல்லிலிருந்து தமிழுக்கு என்ன டிக்ஷனரி அகர வரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளனவாக விளங்குகின்றன. ஒரு கூட வாசிக்கும் கவனிச்சிங்க, மறைமலை அடிகளின் மகள் ஆவார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தமிழ் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளனவாக விளங்குகின்றன. இது ஒரு 4 mark கொஸ்டினுக்கு ஆன்சர். பார்த்தீங்கன்னா அந்த இது சிறுவினால 6th கொஸ்டினை பாருங்கள். சிறுவினால புக் பேக் கொஸ்டின், சிறுவினால 6th கொஸ்டின். நீலாம்பிகை அம்மையரது தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையரது தமிழ் பணி இன் சிறப்பை குறித்து எழுதுக. சிறுவினால 6th கொஸ்டின். அது இவ்வளோ. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் அந்த தொடக்கத்திலிருந்து மறைமறை அடிகளின் மகளாவார். அதிலிருந்து அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக மிகவும் பயனுள்ளனவாக விளங்குகின்றன. இவ்வளவும் அந்த சிறுவினால 6th கொஸ்டினுக்கு ஆன்சர். நீலாம்பிகை அம்மையாரின் தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுக. இந்த கொஸ்டின் ஆன்சர் இதுதான். இவ்வளவும். அதுக்கு அடுத்தது கோத்தாரி கல்விக்குழு. 1964 ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையின் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. கோத்தாரி கல்வி எதை வலியுறுத்துகிறது? மகளிர் கல்வியை. எந்த ஆண்டு? 1964. அண்டர்லைன் பண்ணியிருக்க, கோத்தாரி கல்விக்குழு மகளிர் கல்வியை வலியுறுத்தது எந்த ஆண்டு? 1964. கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1964. கோத்தாரி கல்விக்குழு எதை வலியுறுத்துகிறதுன்னு கேட்டால் மகளிர் கல்வி. அடுத்தது சாரதா சட்டம். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929 ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது குழந்தை. சின்ன வயசில் என்ன செய்வாங்க? 10 வயசு 15 வயசில் என்ன செய்வாங்க? திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. அதனால் பெண்கள் படித்து முன்னேற முடியாது. எனவே அதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது எந்த ஆண்டு? 1929 ஆண்டு கொண்டது. இதுதான் சாரதா சட்டம். அந்த சட்டம்தான் சாரதா சட்டம். இது ஒரு 2 mark கொஸ்டினில் இருக்குது. குருவினா 4th கொஸ்டினை பாருங்கள். குருவினா 4th கொஸ்டின். சாரதா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது? குருவினா 4th கொஸ்டின். சாரதா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது? இவ்வளோத்தையும் அழைப்படுத்திருங்க.
பெண் முன்னேற்றத்தின் தடை கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. சார சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு 2 mark கொஸ்டின்ல. குருவினா 4th question, பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது இத ராஜேஸ்வரி அம்மையார். இவங்க 1906 பிறந்து 1955 இறந்துருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மையார் தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார். தமிழும் இலக்கியத்திலையும் அறிவியலையும் சிறந்து விளங்கியவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். திருமந்திரத்தில் அறிவியல் சார்ந்த உண்மைகள் இருக்குது, தொல்காப்பியத்தில் அறிவியல் சார்ந்த உண்மைகள், கைவல்யம் என்ற நூலையும் அறிவியல் சார்ந்த உண்மைகள் இருக்குது. இதை பற்றி இதை என்ன செய்திருக்காங்க? சொற்பொழிவாக ஆற்றியிருக்காங்க. அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவாக பேசியிருக்காங்க, மேடையில் பேசியிருக்காங்க. ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். ராணி மேரி கல்லூரியில் காலேஜில் நினைச்சாங்க இவங்க அறிவியலை ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க, பணியாற்றினார். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். அண்ட்ல நீங்க சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். அறிவியல் நூல்களை எழுதியவர் யாருன்னு கேட்டால் ராஜேஸ்வரி அம்மையார். சூரியன், பரமாணு மரபுராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். அல்லது ராஜேஸ்வரி அம்மையார் எழுதிய அறிவியல் நூல்கள் யாருன்னு கேட்டால் சூரியனும் பரமாணு புராணம் என்று இவ்வளவும் படிச்சிருக்கேன். இனியும் புக் பேக்கில் அன்னைக்கு 4 mark கொஸ்டின் 2 நடைபெற்று தந்தேன். சங்ககால பெண்பார் புலவர்கள் மருத்துவர் முத்துலட்சுமி பற்றி நடைபெற்று தந்தேன். இன்றைக்கி இந்த நீலாம்பிகை அம்மையார் ஒரு 4 mark கொஸ்டினில் இருக்குது, அதை அடைப்படுத்தியாச்சு. சாரதா சட்டம் 2 mark கொஸ்டின் இருக்குது, அதை அடைப்படுத்தியாச்சு. இனி சிறுவனால 4th question, இன்றைய பெண்கல்வி எனும் தலைப்பில் பாடல் எழுதுக. வில்லுப்பாட்டு வடிவில் பாடல் எழுதுக. இன்றைய பெண்கல்வி எனும் தலைப்பில் வில்லுப்பாட்டு வடிவில் பாடல் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் பாட்டு எழுதலாம், அல்லது புக்கில் இருக்க பேஜ் நம்பர் 124 எடுங்க. பேஜ் நம்பர் 124 புக்கில் பேஜ் நம்பர் 124 எடுங்க. அதில் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் எடுங்க. தந்தனத்தோம் நபர் வில்லுப்பாட்டு குழு தலை குழு தலை அப்படின்னு இருக்குல்ல, அதில் அது அழகான தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வந்தருளுவாய் திரு தமிழ் மகளே, அவ்வளோத்தையும் அழைப்படுத்துங்க. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வந்தருளுவாய் தமிழ் மகளே, அவ்வளோத்தையும் அழைப்படுத்துங்க. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வந்தருளுவாய் தமிழ் மகளே. அடுத்தது பேஜ் நம்பர் 125 எடுங்க. அதை அழைப்படுத்தியாச்சு. என்ன பேஜ் நம்பர் 125 படிக்க வேண்டும் பெண்ணை அப்பத்தான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே. சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி. இவ்வளோத்தையும் அழைப்படுத்துங்க. அதே கொஸ்டின் தான், இவ்வளோத்தையும் அழைப்படுத்துங்க. அங்கே 124 இருந்தது, அடுத்த 25 இதை அழைப்படுத்திட்டு லாஸ்ட்டில் இன்னும் முடிக்கிறதுக்கு லாஸ்ட்டில் நம்ம படித்தோம் இல்லை மங்களம் பாடுவோன்னு, அதை கொண்டு முடிக்கணும். அதை கொண்டு முடிக்கணும். லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் மங்களம் பாடுவோன்னு, அதில் கொண்டு முடிங்க. வாழியவை பெண்ணை வாழியவை, வளமான பெண்கல்வி வாழியவை, சமத்தியம் சமத்துவம் வாழியவை, இவ்வளோத்தையும் கொண்டு அடைபடுத்தணும். 3 இடத்துல அடைபடுத்திருந்தேன். பேஜ் நம்பர் 124 தந்தனமத்துவம் என்று சொல்லி அது தொடங்கும். அடுத்தது பேஜ் 25 ஒரு பாட்டு, அதுக்கு அடுத்தது 128 வாழியவை பெண்மை வாழியவை, வளமான பெண்கல்வி வாழியவை, சமத்துவம் வாழியவை என முடிக்கும். இது ஒரு இந்த சிறுவனால 4th question ஆன்சர். சிறுவனா 4th question ஆன்சர். அதுக்கு அடுத்தது இனி ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. நீங்கள் நெடுவினால 1st question, நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க. நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க. அது வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்டத்துலேயும் கொடுத்துருக்க. அந்த அந்த அவ்வளவு அந்த மருத்துவர் முத்துலட்சுமி அயல்படுத்திருங்க. நெடுவினால மருத்துவர் முத்துலட்சுமி 1, அதுக்கடுத்தது பண்டித ரமாபாய், அதுக்கடுத்தது மூவர் ராமாமிர்தம், அட சோஃபியா ஸ்கட்டர், சாவித்திரி பாய் பூலே, மலாலா, அதுக்கடுத்தது நீலாம்பிகை அம்மையார். இவ்வளோத்தையும் அந்த நெடுவினாக்கி படிக்கணும்.
முழத்தையும் அந்த நடுவனாக்கி படிக்கணும். இதுக்கு நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க, நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை நடுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். இந்த கட்டத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ முத்துலட்சுமி படிக்கணும், மருத்துவர் முத்துலட்சுமியை படிக்கணும். அதுக்கடுத்தது அது ஏற்கனவே ஒரு 4 mark கொஸ்டினில் படிச்சிருப்பீங்க, அது பண்டித ரமாபாய் படிக்கணும். பண்டிதரமா இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். அடுத்தது மூவர் ராமாமிர்தம், தமிழத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர், தமிழக அரசு 8வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. அடுத்த ஐடா சோஃபியஸ் கட்டர், பெண்கள் மருத்துவராவதே மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். அதுவும் அழுதுங்க. அடுத்தது சாவித்ரி பாய் பூலே, 1848 பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். அதுவும் அழகுபடுத்திடுங்க. அடுத்து மலாலான் தலைப்பு போட்டு, பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. அதுவும் அழகுபடுத்திடுங்க. அடுத்தது ஒரு 4 mark படிச்சிருப்பீங்க, தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையார், மறைமலடிகளின் மகளாவார், தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பண் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழை எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளனவாக விளங்குகின்றன. இவ்வளவும் அலரைப்படுத்திடுங்க. அந்த நடுவினாக்கி ஆன்சர் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கதும் படித்து நீலாம்பிகை அம்மையாரையும் படிச்சிடுங்க. முக்கியமான கொஸ்டின், நான் வந்து போன கிளாஸில் இதே பாடத்துலேருந்து 2 4 mark கொஸ்டின் நடைபெடுத்திருந்தேன். இந்த வகுப்பில் 1 2 mark கொஸ்டினும் அடுத்து 2 4 mark கொஸ்டினும் ஒரு நடுவில் நடைபெடுத்திருந்துருக்கேன். இதை என்ன செய்யுங்க, தரவாக படிச்சுடுங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது கேட்பேன். நீ அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.